வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் உலக வில்வித்தை ஃபீல்ட் சாம்பியன் போட்டி கனடாவின் லாக்லா பிஷில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களில் எண்ணற்ற வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் அகமதாபாத் பூஜ் இடையே நாட்டின் முதலாவது நமோ பாரத் ரயில் சேவையும் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கப்பட்டதாக அவர் கூறினார் கடந்த நூறு நாட்களில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் நமோ பாரத் ரயில் சேவை என்பது இரு நகரங்களுக்கு இடையேயான நடுத்தர மக்களின் பயணத்திற்கு உதவிடும் என்று அவர் கூறினார் இதுபோன்ற ரயில் சேவைகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இந்தியாவிற்கான பொற்காலம் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டாா் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கிஷ்த்வாராவில் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி காஷ்மீரில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தீவிரவாதத்தை ஒடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் வாரிசு அரசியலுக்கு பிஜேபி முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஆர் கே போலே கூறியுள்ளார் இன்று ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டினார் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்ததாக அவர் கூறினார் வாக்காளர்கள் தவறாமல் தங்களது வாக்கினை செலுத்த வேண்டும் என்றும் திரு ஆர் கே போலே கேட்டுக் கொண்டார் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக நாளை மறுநாள் இருபத்து நான்கு தொகுதிகளிலும் இருபத்து ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பங்கஜ் அகர்வால் கூறியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய ரிசர்வ் காவல்படையின் இருநூற்று இருபத்தி ஐந்து கம்பெனிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதுவரை எழுபது கம்பெனிகள் ஹரியானா வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு சட்டப்பேரவைத் தொகுதியிலும் பெண் பணியாளர்களை கொண்ட சிறப்பு வாக்குச்சாவடிகள் மகளிருக்கென ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வாக்காளர்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார் நீங்கள் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள் இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மகளிர் மேம்பாட்டுக்காக மத்திய பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசுகள்தான் மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என்றார் ஆனால் மதுவிலக்கு வேண்டும் என்பதும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் திமுக செய்ய மாட்டாங்க பள்ளிக்கூடம் இல்லை அங்கன்வாடி இல்லை ஒரு மருத்துவ சுகாதார நிலையம் இல்லை ஆனால் டாஸ்மார்க் கடை இருக்கிறது இந்த டாஸ்மார்க் கடைக்கு அந்த சப்ளை செய்கின்ற நிறுவனங்கள் திமுகவினுடைய பெரிய நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையான மதுவிலக்குக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் ஸ்டேட்டில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் இதாக இருக்கிறது ஸ்டேட் தான் நடவடிக்கை எடுக்கணும் தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உருவத்தை பனிரண்டு மணி நேரம் இடைவிடாது ஓவியமாக வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார் பிரதமரின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சிறுதானியங்களை பயன்படுத்தி தாம் இந்த ஓவியத்தை வரைந்ததாக அந்த மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்னோட பேர் வந்துட்டு பிரெஸ்லி நான் வந்துட்டு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வர டியூஸ்டே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பர்த்டேக்காக நான் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல மில்லட்ல வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் பண்ணிருக்கேன் இது வந்துட்டு யூனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வரும் ஒன் வீக் ட்ரைனிங் எடுத்தேன் இது வந்துட்டு ஒரு யூனிக்கா ஒண்ணு பண்ணணும்ட்டு நினைச்சிட்டு ராகி கம்பு சோளம் ரொம்ப டிபிகல்டா இருந்தது நான் வந்துட்டு இந்த டைம் பண்ணணும்னு நினைச்சிட்டு நல்லா மோட்டிவேட் பண்றாங்க அப்புறம் எங்க டீச்சர்ஸ் வந்து எனக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் புத்தொழில் நிறுவனங்களின் முனையமாக இந்தியாவை உருவாக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புத்தொழில் தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்கான சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்துவதற்கும் இது உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்புப் படை வீரர்கள் ஆற்றும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் விஜயவாடா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முதலமைச்சரின் நிவாரண உதவித்தொகைக்காக பதினாறு முன்னாள் படை வீரர்களின் ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடைக்கான காசோலை அமைச்சரின் ஸ்ரீகாக்குளம் முகாம் அலுவலகத்தில் இன்று வழங்கப்பட்டது இதனை குறிப்பிட்டு கருத்து தெரிவித்த திரு ராம்மோகன் நாயுடு பணியில் இருக்கும்போதும் பணியிலிருந்து பெற்ற பெற்றபோதும் நாட்டின் நலனுக்கு மட்டுமே பாதுகாப்புப் படை வீரர்கள் முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார் உத்தராகண்டில் ஆதி கைலாஷ் யாத்திரை வழித்தடத்தில் சிக்கிய அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் ஹெலிகாப்டர் மூலம் இவர்கள் மீட்கப்பட்டு தார்ச்சுலா ராணுவ ஹெலிகாப்டர் தளத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இதுவரை அறுபத்து மூன்று பேர் அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழை காரணமாக இந்த வழித்தடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து யாத்ரீகர்கள் பலர் அப்பகுதியை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கியிருந்தனர் இந்த வழித்தடம் அடுத்த மூன்று தினங்களுக்குள் சீரமைக்கப்படும் என்று உத்தராகண்ட் அரசு கூறியுள்ளது உலக வில்வித்தை ஃபீல்டு சாம்பியன் போட்டி கனடாவின் லாக்லா பிஷில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வெண்ணம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனா் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சீனாவின் ஹுலும்புயிரில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல் அடித்தார் உத்தம் சிங் மற்றும் ஜெர்மன் பிரீத் சிங் தலா ஒரு கோல் அடித்தனர் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச வாழ்வீச்சுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் சோனியா தேவி வைக்கும் வெள்ளிப் பதக்கத்தையும் கனுப்ரியா மற்றும் கனகலட்சுமி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் உலக வில்வித்தை ஃபீல்டு சாம்பியன் போட்டி கனடாவின் லாக்லா விஷில் இன்று தொடங்குகிறது